குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள நகை கடையில் வைரம் பதித்த முகக்கவசங்கள் விற்பனைக்கு வந்துள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் ஒரு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களை கவர பல்வேறு வண்ணங்கள் மற்றும் பிரபலங்களின் படங்களுடன் முகக்கவசங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் சூரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் வைரம் பதித்த முகக்கவசங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வைரம் பதித்த இந்த முகக்கவசங்கள் 1.5 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் விற்கப்படுகின்றன. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடி பே நீ பாத்த ஆமாப்ப ஒரு கோடி பே இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தறிச்சப்ப 1 கோடி. டெல்லியில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே கொரோனா பாதிப்பில் 3வது இடத்தை டெல்லி வகிக்கிறது. தொடர்ந்து கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் தொடர்பான அறிவிப்பை துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா வெளியிட்டார். சொல்றா எனக்கு காமன் சென்ஸ் என்னடா சொல்றா சொல்லாமலே போயிட்டானே. இதன்படி தற்போது தேர்வுகள் நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறினார். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா. செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்வுகளை நடத்த வேண்டும் என அறிவித்துள்ள பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். சும்மா அதிரதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, உங்களை ஏதாவது பண்ணணும். இதனால் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்குட்பட்ட கல்லூரிகளிலும் இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் உள்பட அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக சிசோடியா கூறினார். பல்கலைக்கழகங்கள் முடிவு செய்யும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் பட்டங்களை வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அறிவித்தார். அது எப்படியோ போட்டோம், அது ஒண்ணும் அதுல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்ல, எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டது, அதை பத்தி பேசல. அது அப்படி சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன், இதெல்லாம் பேசுறதுக்கு வெறுக்கிறேன். கொரோனா தடுப்பு மருந்து 2020 ஆண்டில் கண்டுபிடிக்க சாத்தியமில்லை என்று நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தலைமையிலான அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓண்டியா கேப்பேன். இதில் அறிவியல், தொழில்நுட்பத்துறை, உயிரி தொழில்நுட்பவியல் துறை, அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு கவுன்சில், கோவிட் விவகாரம் தொடர்பான மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஆகியோர், எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, அறிக்கைகளை தாக்கல் செய்தனர். அதில் கொரோனா தடுப்பு மருந்து 2021 ஆண்டு தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்கப்பட சாத்தியம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் காரைக்கலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவது குறித்து இந்தியாவிடமிருந்து உலகம் பாடம் கற்கலாம் என்று இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்தியா குளோபல் வீக் என்ற உலகளாவிய உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்று இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் உரையாற்றினார். உயிரிழமான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தவணக்கம் தெரிவிக்கும். ஏய், என்ன லேடிஸ் இப்படி போயிடுது, அப்ப தேவையில்லாம் தொண்டர்படாது. கொரோனா வைரஸ் தொற்று நெருக்கடியில் இருந்து உலகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய சூழலில் உள்ள நாம் இந்தியாவிடமிருந்து பேராசை தன்மை இல்லாத பண்டைய யோகா ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டார். எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. இந்தியாவின் தத்துவமும் மதிப்புகளும் நிலையான எதிர்காலத்தை வலியுறுத்துவதாக இளவரசர் சார்லஸ் புகழ்ந்துரைத்துள்ளார். இதுகுறித்து இங்கிலாந்தில் புலம்பெயர்ந்தோர் இந்தியர்கள் மூலம் கற்றறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும் தம்பி கிட்ட, இதை கத்துக்கிடணும்.
உலக சுகாதார மையம் வலியுறுத்திய நிலையிலும் இதுவரை முகக்கவசம் அணியாமல் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக தற்போது மாஸ்க் அணிந்துள்ளார். Ha 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 ha